நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17, தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். அவர் அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செயல் செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல் மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை, என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். இவ்வாறு இயேசு யூதர்களிடம் கூறுகின்றார் என்று நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இதனை இயேசு இன்று எங்களுக்கும் கூறுகின்றார், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். ஆண்டவரின் செயலாற்றல் என்பது உலகின் இயக்கமாகும். அவரது செயலாற்றல் யாருக்கு தேவை? படைப்பின் இயக்கத்திற்கே தேவை. கடவுள் தமக்காக எதையும் படைக்கவில்லை, மனிதனுக்காகவே மனிதனுக்கு அனைத்தும் பயன்படும் விதத்திலேயே படைத்தார். எனவே மனிதன் இயங்க வேண்டுமென்றால் படைப்பனைத்தும் இயங்க வேண்டும், படைப்பனைத்தும் இயங்க வேண்டுமென்றால் இறைவன் இயங்க வேண்டும். மேலும் இறைவனின் இயக்கம் என்பது மனிதனையும் படைப்பனைத்தையும் பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்குமானது ஒன்றாகும். இதுவே அவரது இரக்கத்தின் இயக்கம், அன்பின் இயக்கம், நன்மைத்தனத்தின் இயக்கம் என்று நாம் சொல்லலாம். இவரது இந்த அற்புதமான இயக்கத்தில் எந்த ஒரு படைப்பு பொருளோ உயிரோ மனிதரோ விலக்கப்படுவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. அனைத்தும் அவரது பராமரிப்பின் இயக்கத்துக்குள்ளேயே உள்ளது. அவர் இயங்காது போனால் படைப்பே ஸ்தம்பித்துவிடும், அதுவே அதன் அழிவாகும். ஆண்டவர் தம் இயக்கத்தில் இருந்து ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லை, நேரம் காலம் பார்த்து இயங்குவதும் இல்லை, ஆள் இடம் பார்த்து செயல்படுவதும் இல்லை. அவர்
நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். மத்தேயு 5:45. எனவே இவ்வாறு நம் தந்தை இயங்கும் போது முதலாம் வாசகத்தில் கூறப்படுவது போன்று ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தந்தை என்னை மறந்து விட்டார் என்று எப்படி ஒருவர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவது அவரது அறியாமை அல்லவா? அப்படி சொல்லுபவர் தந்தையை அறியாதவர் அல்லவா? தந்தையில் நம்பிக்கை இல்லாதவர் அல்லவா? அப்படி ஒருவர் சொன்னாலும் ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்லுவார், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? அப்படியொரு தாய் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். செபம். ஆண்டவரே, உயிர்த்தெழுதலும் வாழ்வுமானவரே, உம்மிலே என் நம்பிக்கையை ஆழப்படுத்தும். ஆமென்.